ஹாய் கேஸ் நான் உங்கள் தாமரை செல்வன். நீங்கள் நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நட்டாத்திச்சரர் கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா ஈரோடு டு கரூர் போகிற வழியில் சாவடிபாளையம் புதூர். அங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் லெஃப்ட் எடுத்து உள்ளே வந்தோம்னா காங்கேயம்பாளையம், அந்த ஊரில் தான் அந்த கோவில் இருக்குது. இந்த கோவில் வந்து அகத்திய முனிவரால் உருவாக்கப்பட்ட கோவில் தான் நட்டாத்திச்சரர் கோவில். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சிறப்பு என்னென்னா காவிரியத்துக்கு நடுவில் அந்த கோவில் இருக்குது, அதுதாங்க முக்கியமான சிறப்பு. இங்கே வாங்க நம்ம மீதி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளவே பார்க்கலாம். வாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கோவிலில் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பாலம் கட்டவே இல்லை. இந்த பாலம் பாருங்கள், ஆரம்ப காலகட்டத்தில் பாலம் கிடையாது. அதாவது ஒரு 8 வருஷங்களுக்கு முன்னாடி அப்போதைய நம்ம மக்கள் வந்து ஆற்றுல இறங்கி நடந்தோ பரிசல்லியோ தான் போய் சுவாமியை வணங்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 8 வருஷங்களுக்கு முன்னாடி தான் இந்த பாலம் கட்டி வழி பண்ணியிருக்காங்க. இந்த காவிரியத்தில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் சுழல் ஆழம் அதிகமாகவும் இருக்கிறதுனால இங்கே குளிக்கிறதுக்கு தடை. அதுவும் இல்லாமல் எங்க அங்கங்க போர்டு வச்சு மக்களை எச்சரிக்கையும் பண்ணியிருக்காங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு சித்திரை முதல் நாள் மார்கழி திருவாதிரை, கார்த்திகை கடைசி நாள் திங்கள், அந்த மாதிரி டைம்கள்லாம் பார்த்தீங்கன்னா 108 சங்காபிஷேகம் நடக்கும். அந்த டைம்லலாம் சுவாமியை வந்து பரிசலில் வச்சு காவிரியாத்தை ரவுண்ட் அடிப்பாங்க. அது இந்த கோவிலில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா குக்கராயம்பேட்டை அந்த ஊரில் வந்து முக்குவநாத சுவாமி கோவில், சாத்தாம்பூரில் வந்து வல்லேஸ்வரர், காலமங்கலத்தில் வந்து மத்தியபுரீஸ்வரர் கோவில், முளசையில் முக்கணீஸ்வரர் சிவன் கோவில், 4 சிவன் கோயிலுக்கும் சென்றா இந்த கோவில் இருக்கிறதால இதுங்க வந்து பஞ்சபூத தலங்களாக சொல்கிறாங்க நமக்கு. பேசிக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் பரிசலில் வந்து கூட்டிட்டு அந்த காவிரியத்தையே ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. பேசிதான் பாருங்க அத்திமரம். இந்த மரம் வந்து கிட்டத்தட்ட 6500 ஆண்டுகளுக்கு முன் பழமையான மரம்னு சொல்லப்படுது. அந்த மரத்தில் வந்து புதிய கிளைகள் எதுவுமே உருவாகிறது கிடையாது. இந்த பாருங்க இங்கிருந்து நம்ம காவிரியத்தை பார்க்கறதுக்கு அந்த வியூ பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக வருது, தண்ணி கொஞ்சம் அதிகமாக வந்துச்சுன்னா இன்னமும் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். இங்க வந்து சிவன் பார்த்தீங்கன்னா மண்ணால் தான் வடிச்சிருக்கும். அது என்ன காரணம்னா அகத்திய முனிவர் வந்து இந்த வழியா போறப்ப இரு அறக்கறைகள், அதுல வாதாபின் அறக்கறை வந்து மாங்கனியா மாறி இன்னொரு அறக்கறை வந்து உணவா திங்கிறத கொடுக்குறாரு. அதை வந்து அகத்திய முனிவர் வந்து வாங்கி சாப்பிடுறாரு. சாப்பிட்டு சாப்பிடும்போது தெரிஞ்சுக்கிறாரு இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்ட்டு. அவர் சாப்பிட்டு முடிச்ச உடனேயுமே இன்னொரு அறக்கறை வந்து வாதாபி அப்படின்னு கூப்பிடுறான். ஊர்ல வந்து அந்த டைம்ல வந்து ஒரு மந்திரத்தை சொல்லி வயிற்ற நீவி விடுறாரு. அப்படியா அந்த வாதாபின்ற அறக்கரை வந்து ஜீர்ணமாயிடுறாரு. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற இன்னொரு அறக்கரையும் அந்த அகத்தியர் வந்து கொன்றுறாரு. இதனால அவருக்கு வந்து பிரம்மஹத்தி தோஷம், அதாவது கொலைப்பாவம் அவருக்கு வந்துடுது. அந்த பாவத்தை போக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காவேரியாத்துல இந்த இடத்துல பாறையில மண்ணால சிவனை வந்து உருவாக்கி வழிபடுறாரு. அது காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே எரிகி அந்த இடத்துல கோவிலா உருவாகுது. அதுதான் பாருங்க இந்த மாதிரி படகுது பாருங்க. இது வந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்றாங்க. இந்த கோவில்ல ஆடிப்பெருக்கு சித்திரை முதல் நாள், மார்கழி திருவாதிரை, கார்த்திகை கடைசி நாள் திங்கள், அந்த மாதிரி டைம்கள்ல 108 சங்காபிஷேகம் அம்பாளுக்கு நடக்கும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பரிசல்ல வந்து சுவாமியை வச்சு காவிரியவே ஒரு டைம் சுத்தி வர்றது இங்க ரொம்ப விசேஷமான ஒண்ணு. கைஸ் வீடியோ பார்க்குறவங்க ஆல்ரெடி யாராச்சும் இங்கே வந்திருந்தீங்கன்னா அதனுடைய அனுபவத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிற கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.